ஜென்னை சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே கேரள மாநிலத்து எல்லையில் அமைந்துள்ளது அச்சன் கோவில். அந்த கோவிலை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாளைய பருவத்திலும் குழந்தை புறாவில் குழந்தை பருவத்திலும் ஆரியங்காவலில் இளமை பருவத்திலும் அச்சன் கோவிலில் முதிய பருவத்திலும் ஐயப்பன் காட்சி அளிக்கிறார். இது அனைவருக்கும் தெரிந்ததே. அச்சன் கோவிலில் ஐயப்பன் அரச கோலத்தில் காட்சி அளிக்கின்றார். அதனால ஐயப்பனை அரச ஐயப்பன் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த அச்சன் கோவிலில் ஐயப்பனோட இருபுறத்தில் பார்த்தீங்கன்னா பூரணையும் புஷ்பக்கலையும் அமைந்திருப்பாங்க. ஐயப்பனோட அழகை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அச்சன் கோவிலுக்கு நடந்தே தான் செல்லுவாங்க. வயசில் சிறுவர்லேருந்து முதியவர் வரைக்கும் போயிட்டுருப்பாங்க. அப்போ போகும் வழி பார்த்திங்கன்னா இரவாயிடும். இரவான டைமில் அந்த முதியவருக்கு வந்து வழி தெரியாமல் போயிடுச்சு. அந்த வழியாக சென்றிருந்த போது அவர் மனசில் ஒரு அச்சம் ஏற்பட்டது. என்னடா வழி இருட்டாயிடுச்சு, எப்படி போய் நம்ம அச்சன் கோவிலுக்கு போய் சேர போகிறோம் அப்படின்ற ஒரு அச்சம் அவர் மனசை தோன்றுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த கோவிலுக்கு எப்படி போவது அப்படின்றத ஒரு குரல் மட்டும் அவரோட காதில் வந்து ஒலிச்சுது. என்ன சொன்னோன்னா, இங்கே ஒரு வால் தோன்றும், அந்த வால் வந்து உனக்கு அச்சன் கோவிலுக்கு வழி காட்டும், அந்த வாளை நீ கோவிலில் கொண்டு ஒப்படைக்கிற வரைக்கும் நீ யாரிடமும் பேசக்கூடாது அப்படின்னு வந்து அந்த குரல் வந்து அந்த முதியவருக்கு இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லி கொடுக்கும். அந்த வாளை வந்து அச்சன் கோவில் சன்னிதானத்தில் வச்சு பூஜை செஞ்சாங்க. அந்த வாளிலேருந்து ஒழிச்ச குரல் வந்து என்னன்னா, என்ன நீங்கள் இந்த கருவறையில் வச்சு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசராக இருந்து நான் காப்பேன் என்று அந்த வாளிலேருந்து ஒரு குரல் எழும்பியது. அச்சன் கோவிலில் அந்த வாளை தவறாமல் பூஜை செய்து வராங்க. அந்த வால் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு இடம் நேரத்துக்கு நேரம் என்ன இடைன்னே தெரியாதான். அதோட இடை வந்து இன்னுமே மர்மமாகவே இருக்குது. ஆனால் இடத்துக்கு இடம் நேரத்துக்கு நேரம் அது மாறிக்கொண்டே இருக்குமா. அச்சன் கோவிலிருந்து தென்காசியில் இருக்க காசி விஸ்வநாதன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஆபரண நகை பெட்டிகளை. வைத்து இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தி திரும்ப இந்த பெட்டியை ஊர்கலமாக அச்சன் கோவிலுக்கு எடுத்து செல்வாங்க. அந்த பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் அணியும் முகம், தலை, மார்பு, கை, கால், 18-inch வால் இதெல்லாம் வந்து அந்த பெட்டியில் தான் இருக்குது. தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே தான் வச்சு பூஜை செய்து வராங்க. எடுத்து சென்ற போது இரண்டு மாநிலத்து போலீஸாரும் பாதுகாப்போடு கொண்டுட்டு போவாங்க இந்த பெட்டியை. இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது ஐயப்பனே வீதி உலா வர மாதிரி அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த அச்சக்கோவில் ஆபரண பெட்டி 25 ஆண்டாக வருகின்றிருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன் எனது தந்தையார் ஏசிஎஸ் குசாமிகளார் அவர்கள் தமிழ்நாடு ஐயப்ப பக்தர்கள் சங்கம், ஐயப்ப பக்தர்கள் பொது மற்றும் பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஐயப்பன் ஆபரணத்தை தரிசிக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் வைத்ததுக்கு இணங்க தென்காசிக்கு கேரள அரசிலும் தேவசாம் போர்டிலும் அனுமதி பெற்று கொண்டு வந்தார்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கு 25 ஆண்டாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த அச்சன் கோவிலில் மிக சிறப்பான ஒரு இது என்னன்னா, எந்த ஒரு கோவிலுமே எப்பவுமே நட சாத்தாமல் இருக்க மாட்டாங்க. இந்த கோவில் வந்து எந்த ராத்திரியில் நீங்கள் போனாலும் நட சாத்தியே இருக்காதான், எப்பவுமே துறந்தே தான் இருக்குமா. நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, பல பிரச்சனையில் இருக்கிறவங்க எப்போ போனாலும் அந்த கோவிலில் உள்ள சன்னிதானத்தில் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற சந்தனமும் தீர்த்தமும் எப்பவுமே வழங்கிட்டு இருப்பாங்களாம். இந்த கோவிலோட சிறப்பாக இருக்கும் இது. இந்த அச்சன் கோவில் ஐயப்பனை தரிசித்து வந்தால் நன்மையும் அரசன் போல் வாழ்க்கையும் கிடைக்கும் என்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ஜென்னை
சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.